ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு எங்க அப்பா ஒரு பெரிய கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறாங்க. ஆனா நான் இப்ப சாப்பிட முடியாதுல்ல, ஸோ உட்காந்து பேசாம பார்க்க போறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு கோழி, ஆடு, மீன் எல்லாத்தையும் ராசிக்கிறன் அங்கிள் மாதிரி ஒரு பெரிய இலையில வச்சு தனியால நானே சாப்பிட்டு காட்டுவேன். ஏ ஜாலி. இங்க பாத்தீங்கன்னா கேரட்டு, தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய், பீன்ஸ்லாம் வாங்கி அலசி வெளியில் வந்து காய வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெலாம் போட்டுன்ட்டு இவ்வளோ கேரட் இருக்குன்னா அபி டெய்லி ஜூஸ் குடிப்பால அதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். சரி, இப்போ வந்து நான் கோழி, நாட்டுக்கோழி வாங்கி வந்திருக்கேன். அந்த கோழியை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணலாம். வாங்க. இங்கே ஒருத்தர் கோழிக்காக வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு? கோழி இன்னைக்கு காலி பண்ணியே காட்டுறான்டா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருந்திருக்கோம். ப்ராய்லர் கிடையாது. எப்பயுமே நாட்டுக்கோழி வந்து இடம் வந்து அதிகமாக நிற்காது. அதாவது இடம் அதிகமாக நிற்காதுன்னா வெயிட் வந்து அதிகமாக தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கோழியோட சைஸ் வந்து சின்ன மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே பாப்பாவுக்கு வந்து நான் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்னா முழு கோழியை போட்டு நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா சொத சொதன்னு வச்சு கொடுத்துருக்கேன். அப்புறம் வாத்து, அப்புறம் வந்து வாத்து ஒரு வாட்டி வாங்கி பண்ணி கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு. வாத்து மகி செம்ம டேஸ்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் வாத்து தான் நீ ட்ரை பண்ண, வாத்து கிடைக்கல. போட வாத்துன்றது எங்கே போயிடுச்சு? நானும் ஒரு கோழி பிரியை, மகி ஒரு பிரியை. பச்சையா வாங்குது சாப்பிடறதுக்கு. காரண்யா இப்பதான் தூங்கி எழுந்திருச்சா, முகம் பாருங்க நல்லா அப்படியே வீங்கி போன மாதிரி இருக்குது. அலசிட்டு நம்ம வந்து பாக்கலாம். ஓகேவா? அந்த கோழியை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இல்லத்துல நான் வந்து நாட்டுக்கோழி வந்து கேட்டேன். நான் சொல்லி வச்சிருந்தேன் நான் நல்ல நாட்டுக்கோழியா வேணும்னு சொல்லி. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன். நல்ல நாடுன்னா எந்த நாடு மச்சான்? அது ஏதோ ஒரு நாடு. நல்ல நாட்டுக்கோழின்னு சொன்னீங்க. வேணுங்கன்னா அவர் என்னன்னாக்க கருப்பு கோழின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கருப்பு கோழி நாட்டுக்கோழியில கருப்பு கோழி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோழி. ஏன் கருப்புனா நல்லதா? கருப்பு வந்து கொஞ்சம் மெடிக்கல் மெடிசன்ஸ் நல்ல இது இருக்கும். அப்படியா? மெடிசன் இது நல்லது. இன்னொன்னு வந்து எங்க மாமியார் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன ஏன்னா எங்களில் வந்து இந்த தம்பிக்கு இந்த தீட்டு கழிக்கிறது சொல்லல 16 நாள். அப்போ வந்து கோழி தான் செய்யணும். ஸோ அப்போ பயமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே எடுத்து சாப்பிடுங்க, சமைச்சா சரியாக போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி தம்பிக்கு ஃபீட் பண்ணும்போதே எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னாங்க. கருப்பு கோழி இது. கருப்பு கோழி, கருப்பு கோழினா மேலே அந்த முடியெல்லாம் கருப்பாக இருக்கும். அதானே சொல்கிறேன், கோழியே கருப்பாக இருக்கும். உரிச்சாதான் உள்ள சதை வெள்ளையாக இருக்கும். அதான் அப்படி கோழியை பார்த்தோன்னா கண்ணம் கரேர்னு இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு. அந்த கோழி இது. ஸோ அதுதான் எனக்கு ரெடி பண்ணி வாங்கி கொண்டு வந்தாரு. நான் சொல்லி ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதை கிளீன் பண்ணிட்டு அடுத்து என்ன நான் பண்ணுங்கிற நான் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஒரு பாட்டு பாடு. சூப்பர். காரண்யா குட்டி வந்து லிரிக் தெரியாட்டி கூட அந்த இடத்த வந்து அழகா மேனேஜ் பண்ணி பாடிடுது. அடுத்துடா ஆராரிடாரோ. சரி சொல்லோ. ஓகே, வளையோசை பாட்டு பாடு. கொஞ்சமா இங்க வர, இங்க கமெண்ட்ல கேக்குறாங்க அத்தெல்லாம் வந்து வளையோசை பாட சொல்லி பாடு. பாடுறா பாடுறாசாத்தி. காரணியாக்கு பூச்சமா வந்துருச்சு. அப்படியோ? நல்லா கேட்டுங்க. இது வந்து சேவல் கோழி கிடையாது, பொட்டக்கோழி. முட்டை, பெண் கோழி, பெண் கோழி. முட்டையும் எங்க ஊர்ல கிராமத்துல முட்டையும் பொட்டையுமா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன அது மாதிரி தான் சாப்பிட சொன்னாங்க. அதனால இது வந்து அறுக்கும் போது உள்ள பாத்தீங்கன்னா இருக்கலாம். நீங்களும் பெண் கோழி சாப்பிடலாமா? சாப்பிடலாம், சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம். இது அறுக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து 4 குட்டி முட்டை இருந்தது உள்ள. அதனாலதான் நல்லா இருக்கு கோழி. எங்க மாமியார் அப்படிதான் சாப்பிட சொன்னாங்க. டெலிவரி ஆன உடனே இந்த மாதிரிதான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. பட் அப்ப நான் கூட நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டுருப்பேன். இப்ப முழு கோழியும் சாப்பிடுற அளவுக்கு எனக்கு தெம்பு வந்துருச்சு. சரி, முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கிளீன் பண்ணியாச்சு. இப்ப மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நல்லா மேரினேட்டா நல்லா கிளீன் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வழியா கோழியை வந்து கழுவியாச்சு. இப்போ இதுல மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நல்லா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா ஆக்சுவலா நான் மஞ்சள் தூள் போடல, நான் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்ததுனால நல்லா கழுவிருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் போட்டு இது கிருமி நாசினியாச்சுல அதனால கழுவிடுவோம். ஆக்சுவலாக அந்த கோழி வந்து உயிராக வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து வெட்டி அப்படி தான் கொடுத்தாங்க. நான் அதை வீடியோலாம் எடுத்து போட முடியாது. ஸோ நம்ம அவர்கிட்ட சொன்ன நாட்டுக்கோழி வேணும், நல்ல கோழியாக வேணும்.
ஆமா காரணம் இப்ப தெரியும் காரணம் இது எப்படி செஞ்சு தரணும் காரணம் உங்களுக்கு இது மட்டன் மாதிரி செஞ்சு தாங்க மட்டன் மாதிரியா அன்னைக்கு வாத்து பண்ணுங்க அந்த மாதிரி வேணுமா வாத்து பண்ணீங்களா அந்த மாதிரி இது தம்பி குடிப்பியாது இப்படி நீங்க குடிக்க மாட்டியா நான் எப்படி பேசானே செல்லா ஆவங்க டேய் இது பச்சை கட்டிது சாப்பிட்டு கேப்பியா சமைச்சு தாங்க அப்புறம் சமைச்சு தரவா ஓகே ஓகே இது மசாலா இது பண்ணியாச்சு இது கொஞ்ச நேரம் வந்து ஓகே இது மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு கொஞ்ச நேரம் இது ஊறட்டும் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது வந்து நம்ம என்னன்னாக்கா நல்லா ரொம்ப டைட்டான செமிக்கிரவியா தான் பண்ணுவோம் அப்புறம் அதை இது வந்து ஊறட்டும் ஊறினது அப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம செய்யறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி மற்ற இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இதெல்லாம் தேவையானதெல்லாம் கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துடலாம் காரணம் விட்டு பாட்டு பாடு சிங்க பெண்ணை சிங்க பையா ஆனியனுமே இது ஆனினா கங்கையாவா ஆனினுமே யார் சிங்கப்பெண் நான் சிங்கப்பெண் அவன் சிங்கப்பையன் ஏவன் என் தம்பிடா உன் தம்பிடா சோ ஓகே வாங்க இப்ப குக் பண்ண போறலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் நான் 100 வாட்டி அலசிறேன் ஓகேவா இக்கல விக்கல விக்கல வந்தா அத நீ சிக்கமா சிக்கல 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 வந்தா ஒரு மூள ஒட்டிக்கமா விக்கல 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 வந்தா அத நீ சிக்கமா வெங்காயம் ஆக்சுவலாக வந்து சோம்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க நான் என்ன நினச்சேன் வீட்டில் சோம்பு பொடி இருக்குன்னு நினச்சி நம்பி பேசாமல் இருந்துட்டேன் சரி வந்து இது தக்காளி வதங்கின அப்புறம் போட்டுக்கலான்ட்டு சோம்பு வந்து வீட்டில் பொடி இல்லைன்ட்டாப்புல சோம்பு பொடி இல்லைன்ட்டாப்புல அபி அதனால் சோம்பு நம்ம போடுறேன் எண்ணெய் சூடாக தான் இருக்குது அதனால் ஒன்றாகுது அது வதங்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இது போடுறீங்களா பட்டை கிராம்பு அப்போவே வந்து சோம்பு போடணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு சாகசம் பண்ண போகிறேன் மதி எப்பவுமே தேங்காய் உடைக்க விட மாட்டேன் ஏன்னா சின்ன வயசுல ஒரு வாட்டி தேங்காய் உடைக்கும் போது அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா அடிபட்டுருச்சா கையை வெட்டிக்கிட்டேன் அதுக்குதான் இப்ப நான் உடைக்கிற தேங்காய் இந்த பார்ட்டி எதுக்கு தேங்காய் உடைக்க எனக்கு தான் தெரியும் அந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு ஐடியா போட்டு உடைக்காது அதுக்குதான் இல்ல நான் எதுக்கு உடைக்கிறேன் தேங்காய் தண்ணி வரைக்கும் போயிடுச்சு வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிருச்சு இப்ப இதில் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் ஓகேவா நம்ம இதுல புளியெல்லாம் கரைச்சி ஊத்த போறது கிடையாது தக்காளி புளிப்பு தான் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் அதில் தக்காளி வதங்கி இப்ப என்ன பண்ண சிந்தர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு அப்படியே போட்டுருவோம் இது பல்லு விளக்குற பேஸ்ட் இல்லாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் மேலே வந்துச்சு பார்த்தியா காரணம் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா இது நீ சாப்பிடலாமே தெரியலையே சாப்பிடலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே வந்து நான் வந்து கிரேவி மசாலா வாங்கி வந்திருக்கேன் ஒரு பேக்கெட் இது ஒரு கிலோ போடலாம்னு சொல்லி கொடுத்தாங்க பட் இது பத்தாவது இந்த உரப்பு கிரேவி வந்து அது ஒரு கிரேவி ஸோ இது கூட தனி மிளகாத்தூள் நான் வந்து அது கூட வந்து நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் வீட்டில் இருக்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் என் நாட்டுக்கோழி நல்லா திங்கி மூக்கில் தண்ணி வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை நல்லா வதக்கிறேன் அதையும் போட்டு ஸோ இது நல்லா வதங்கட்டும் இதுவே நல்லா செம்மையாக மணக்குது ஸோ இதை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்றலாம் இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் சிக்கனுக்கு இதுக்கு சேர்த்து எவ்வளோ உப்பு தேவைங்கிறது தெரியும் ஸோ அந்தளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சிக்கனை இறக்கிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றினா அது குழம்பு மாதிரி ஆயிரும் இந்த தண்ணி வந்து அந்த இதில் சிக்கனில் ஏறிட்டு மிச்சது வந்து அதில் நமக்கு ட்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும் இதை ப்ராய்லர் கோழின்னு நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய கிடையாது அந்த கோழியில் தண்ணி இருக்கும் அது இறங்கும் நாட்டுக்கோழி அப்படி கிடையாது
ஸோ இது கொதிக்கட்டும் கொதிஞ்சதும் கோழியை உள்ளே இறக்கிற வேண்டியதான். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்போ கோழியை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஒரு சிலர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோழி வேகாது, குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம குக்கர்லாம் வைக்கல, டைரெக்டாக இந்த மண்சட்டில் இறக்கி ஒரு மூடி போட வைக்கிறோம். இதில் போட்டால் தான் இது என்னன்னாக்க நம்ம திருப்பி திருப்பி தான் விடணும், இது முங்குற அளவுக்குலாம் கிரேவி இருக்காது. இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விடணும். இந்த மண்சட்டில் ரொம்ப ஃபயர் அதிக ஃப்ளேம் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே அந்த சாறு உள்ளே இறங்குற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணணும், நல்லா வெந்துருது. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு ஒரு மூடி ஒன்று போட்டுறேன். வெந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்கலாம். நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இது கிரேவி வந்து நல்லா டைட் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கிரேவி எடுத்து எடுத்து ஊற்றிட்டே இருக்கேன். நல்லா மேலே இருக்க சைடு நல்லா சாருங்கிறதுக்காக இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ரெடி ஆயிருந்தது. இங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. மேலே வேகாத சைடில் கிரேவி ஊற்றி ஊற்றி நல்லா இது பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கிரேவி இருக்குது, சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்றது இருக்கட்டும், நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ முட்டை அவிச்சாச்சு, சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஏதோ அந்த பாதிக்கு மேல முக்காசிக்கு மேல கொஞ்சம் கொடுத்தா போதும், சாப்பிட்டுக்கலாம். மசாலா ஊத்திடுவோம். அது முட்டை மசாலா நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாரு, செம டேஸ்டா இருக்கும். அது எப்படி தர முடியும், கூட வச்சிட்டீங்களே ரொம்ப ஆற வச்சு தரண்டா தள்ளி விட்டு உனக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொண்டு காரணம் கொடுத்துடலாம், சாப்பிடட்டும். ஓகேவா? இங்க நான் பாத்தீங்கன்னா முழுசா ஒரு சிக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா பாத்தீங்கன்னா சிக்கனை செய்யற இடத்துக்கெல்லாம் அவர் வெங்காயம் நறுக்கினா, தக்காளி நறுக்கினா, எல்லாத்துக்கும் அப்படியே பின்னாடியே குட்டி கூட போன மாதிரி அலைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நானும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். இங்க பாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கே செமையா இருக்குது. பிராய்லர் சிக்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கும், பட் இது நாட்டுக்கோழி வேற, செம ஆசையா இருக்கு. எங்க மாமியார் சொல்லிட்டாங்க நல்லா சாப்பிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்பா, எங்க மாமியார்ட்ட எப்பவுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்பேன், அம்மா இதை சாப்பிடலாமா நானு. அவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க, சாப்பிடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அளவா சாப்பிடு. இது என்ன நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னடா செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இதோ இந்த சைடு தான் கறியா இருக்கு, சாப்பிடுவோம். செல்லம் செம்ம டேஸ்டா பண்ணிருக்கு. எப்படி செல்லம் இருக்கு கார்னியா? நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. காரணியாக்கு வந்து நான் ஓட்டி வச்சு ஊட்டி விழாலாம் நினைச்சுக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ அப்போ வந்து கேட்குறீங்க. என்னன்னா வீடியோவுக்கு முன்னாடி இந்த அம்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துதான் வீடியோவில் உட்காருவாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம்ல, ஸோ சாப்பிட்டுட்டே தான் இருப்பா. இதோ இப்போ பாருங்க, அவளே தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பண்ண. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உண்மையாவே செம்ம டேஸ்டா, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து எங்க அம்மாவோட ஸ்பெஷல் தான், அவங்கள்ட்ட கேட்டு நான் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சாப்பிட்றது ஃபுல்லா காட்டினா உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். இல்ல, நான் வேற ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாப்பிட்றது காட்டாதீங்க, ஆனா நீ சில பேர் சொல்லியிருந்தீங்க சாப்பிட்றத காட்டி அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றது நல்லா இருக்குன்னு சொல்லி, ஆனா ரிசல்ட் சூப்பரா இருக்கு உண்மையாவே. இங்க பாருங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படி இழுச்ச மெனிக்க வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிங்கில் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.